வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு தொடர்புடைய இடங்களில் 18 மணி நேரம் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு துறையினரின் சோதனை நிறைவு பெற்றது. கடந்த அதிமுக ஆட்சியில் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்தவர் கே சி வீரமணி. ஜோலார்பேட்டையிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வான இவர் அமைச்சராக இருந்தபோது வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து வீரமணி மற்றும் அவருக்கு சொந்தமான 35 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னையில் சாந்தம், சூளைமேடு, அண்ணாநகர், கொளத்தூர் ஆகிய இடங்களில் உள்ள வீடுகள் மற்றும் வீரமணியின் காரிலும் சோதனை நடைபெற்றது. சென்னை சாந்தோமில் உள்ள வீரமணியின் இல்லத்தில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே குருவிமலை கிராமத்தில் வீரமணியின் உறவினர் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வேலூர் மாவட்டம் மேல்பட்டியில் உள்ள அமைச்சருக்கு சொந்தமான வேளாண் கல்லூரி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் 11 பேரின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது. வீரமணியின் நேர்முக உதவியாளராக இருந்த அரக்கோணம் கிழக்கு தர்மராஜா கோயில் தெருவில் உள்ள ஷாம்குமார் என்பவரின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை செய்தனர். ஓசூரில் உள்ள வீரமணிக்கு சொந்தமான ஹில்ஸ் ஹோட்டலிலும் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஜோலார்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் வீரமணி இல்லத்தின் முன்பு குவிந்த வாணியம்பாடி எம்எல்ஏ செந்தில்குமார் மற்றும் அதிமுக தொண்டர்கள் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். அப்போது போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கே சி வீரமணிக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 34 லட்சம் ரூபாயும் ரோல்ஸ் ராய்ஸ் உட்பட 9 சொகுசு கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. 5 கிலோ தங்க நகைகள், 47 கிலோகிராம் வைரம், 7.2 கிலோ வெள்ளி நகைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. 180,000 ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர்கள், 5 கணினி ஹார்ட் டிஸ்க்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 275 யூனிட் மணலும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஜோலார்பேட்டையில் உள்ள முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியின் வீட்டில் 18 மணி நேரம் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் சோதனை நள்ளிரவு 1 மணி அளவில் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கே சி வீரமணி சோதனையில் எந்த ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை என்றும் உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுகவினருக்கு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கிலேயே காழ்ப்புணர்ச்சியுடன் இந்த சோதனை நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். இல்லங்களில் எல்லாம் சோதனையிட்டதிலே எந்தவித அவர்களுக்கு தேவையான எவிடன்ஸும் கிடைக்காமல் இன்றைக்கு ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றிருக்கின்றார்கள். தேர்தல் களமானாலும் நீதிமன்றமானாலும் நாங்கள் எந்த விதத்தில் மக்கள் மன்றத்திலும் நாங்கள் எந்த விதத்திலே சந்திக்க வேண்டுமோ அந்த விதத்தில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இவர்களுடைய இதை போன்ற இந்த ரைடு என்கின்ற அச்சுறுத்தல் இதை போன்றதெல்லாம் நாங்கள் கடந்த காலத்தில் எல்லாம் கடந்து வந்தவர்கள்தான்.